ஆமா, அவ்வளோ காஜி, அவ்வளோ காஜியா இருக்கிறான். கார்த்திகா சாம், அந்த ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்ல, லைவ் வந்தேன்ல, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, உள்ள பேபி பிங்க் கலர் ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பேன், ஒரு ஷ்ரக் மாதிரி போட்டிருப்பேன் மேலே. அதில் வந்து இப்போல்லாம் இன்ஸ்டாவில் ஃபஸ்ட்டு போயிடுவேன்ல, வெனஸ்டே சண்டே லைவ் எல்லாம் அங்கே போயிடுவேன்ல, சண்டே தான் நினைக்கிறேன் அந்த லைவு. சண்டே ஃபஸ்ட்டு அங்கே லைவ் போட்டேன், 8 மணிக்கு போட்டேன். ஃபஸ்ட்டு யாரும் வரல, பார்லருக்கு யாரும் வரல, ஒரு சின்ன கேப்பு. சரி லைவ் போடலான்ட்டு 8 மணிக்கு போட்டேன். போட்டோன்னா ஐப்ரோஸ் வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சோஃபாவை காமிச்ச மாதிரி வச்சுட்டு நான் ஐப்ரோஸ் எடுத்தேன். அப்புறம் ஆட் ஆகிறதுக்கு ஒரு பரதேசி வந்தான். அவன் என்னோடய ஃபாலோவர்ஸில் இருக்கிற ஒரு பையன்தான். நான் சேட்டும் பண்ணது கிடையாது, அவன் கமெண்ட்டும் பண்ணது கிடையாது, ஆனால் என் ஃபாலோவர்ஸில் இருக்கிறவன் தான். அப்புறம் ஆடை கேட்டான், சரி ஏதோ ஒரு சின்ன பையன் கேட்குறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். அதான் கார்த்திகா, உங்களுக்கு தெரியுமில்ல, சம்டைம்ஸ் அங்கே பக் இருக்கிறனால யாரையாச்சும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, சம்டைம்ஸ் வியூவர்ஸ் கண்ணுக்கு தெரியவாங்க, என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் ஆடில் இருப்பாங்க, பேசுவாங்க, பேசுறது கேட்க முடியும், ஃப்ரேமில் தெரிய மாட்டாங்க. அப்புறம் ப்ரோ இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கேட்குறேன், அவன் ரிப்ளையே கொடுக்கல. ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்தேன். அப்புறம் நட்டுவை ஆட் பண்ணேன், அவனை நட்டுவை ஆட் பண்ணேன். நட்டு ஆட் ஆகிட்டாருன்னொன்னே எனக்கு டவுட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் அவனை. அப்புறம் விட்டுட்டு நான் என்னோடய லைவ் போய் திருப்பிலாம் பார்க்க மாட்டேன்ல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று சுப்பான்னு ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க, பாண்டிச்சேரிக்காரங்க, நிறைய பேர்த்துக்கு அவங்கள தெரியும், சுபத்ரான்னு வரும் அவங்களோட ஐடி. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீமா உங்களோட லைவை நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப கேவலமான ஒரு செயல் ஒருத்தன் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணவன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சா இல்லைங்க, பக் இருக்கிறனால சில டைம் ஆட் ஆனால் ஆட் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்காது, அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் காமிக்கும், இன்ஸ்டாவில் இது ஒரு பிரச்சனை இருக்குது லைவில் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் போய் பார்த்துட்டேன், பார்த்துட்டு அப்புறம் என்னத்தை பண்ணி தொலைய, இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃபென்ஸு, நான் சைபர் எடுத்துகிட்டு போனேன்னா உடனே அவன் நம்பரை வச்சு அவனை எப்படினாலும் தூக்கிடுவானுங்க, தூக்கிட்டு அவன் பெல்லை பனானாவை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க, 15 நாள் ரிமாண்ட் பண்ணி பேக்கும் தேஞ்சு போயிடும். சரி போய் தொலையுதுடா, ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நடந்திருக்குல்ல. நம்ம வந்து இப்போ இருக்கிற காலம் எப்படின்னா, திருடனை வந்து ஏண்டா திருடுனன்ட்டு 4 பேர் கேட்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, திருடு போயிருக்கும்ல, நீ ஏன் அசால்ட்டாக இருந்த, நீ ஏன் வீட்டை திறந்து போட்ட, நீ ஏன் பீரோவை திறந்து போட்ட, நீ ஏன் பீரோ சாவி அங்கே வச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு தான் 40 பேர் வருவாங்க. அதுதான் இதுக்கு பேர் வந்து கல்யுகம். அதனால் பேசாமல் சைபருக்கு அலையிறதை விட்டு போட்டு நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்ட்டு போய் நீட்டாக டெலீட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சுப்பா அனுப்பிச்ச வீடியோ மட்டும் இருக்குது, நீங்கள் இது வாங்க, வாட்ஸ்அப் வாங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சத்யா தானு, ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, திருப்பி திருப்பி சொல்ல முடியல. இந்த 2K கிட்ஸுக்கு தான் ப்ரைவேட் பார்ட்டு காமிக்கிறதுக்கு, அதுவும் பிள்ளைங்களும் நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, வீடியோ காலில் இதே தானே நடக்குது. ஜென்ஸ் பசங்க சின்ன வயசு பசங்க, அவனுங்க வந்து அவ்வளோ அரிப்பெடுக்குது. லைவில் வந்து புருஷன் பொண்டாட்டி கூட உட்காண்ட்ருக்கும் போது கூட லைவில் வந்து மாஸ்டர்பேட் பண்ணலான்னு தோணுது, அவ்வளோ அரிப்பெடுத்து காஜியாக திரியிறானுங்க. உடன் பிறந்தால்தான் தங்கையா, பாசமுடன் பழகும் அனைவரும் தாய் தங்கை என்று பாசம் மட்டுமே இருக்கும். அப்புறம் என்ன பண்ண முடியும் ரவிச்சந்திரன், எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்கள, அவங்க வீட்டு பொம்பளைங்க மட்டும்தான் அம்மா அக்கா, மற்ற ஊரில் இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்கிறானுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அக்கா தங்கச்சி பொண்டாட்டி அம்மா, மற்ற வீட்டு பொம்பளைங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டாலே அவனுக்கு பொண்டாட்டின்னு நினச்சிக்கிறான் போல் இருக்கு. பிரின்சஸ் வீட்டி, ஹாய் வா ஹாய். ஆமாம், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். அவங்க தான் கொஞ்சம் சின்ன செக்மெண்ட்டாக எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க, நான் போய் அதில் அவன் பேரும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் போய் பொறுமை இல்லை எனக்கு, நேற்று கேஸ் விஷயத்தில் நான் அலைஞ்சிட்டு இருந்தனால எனக்கு கடுப்பாயி. பாய் பாய் பிரியா, ஜாக்கே ஆராம் கரோ, பாய் 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 பாய், குட் நைட், டேக் கேர் பிரியா, டேக் கேர், குட் நைட், ஓகே, பாய் பாய் பாய், மீட் யூ டுமாரோ மார்னிங் லைவில், பாய் பிரியா, பாய் பாய் பாய். நான் தான் ஃபில்டர் போடுறேங்க, மேக்கப் பண்ணலையா, வெளிச்சம்